ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்துட்டு எக்ஸசைஸ் 1.2 நினைக்கிறேன், கரெக்ட். ஸோ அதோடைய சம்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட நான் 1.2 எக்ஸசைஸ் நான் முடிக்க போகிறேன். ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு 2 எக்ஸசைஸை ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த கான்செப்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுலேருந்தே ஒரு 10 மார்க்காவது எக்ஸாமுக்கு வரும், பப்ளிக் எக்ஸாமுக்கு எல்லாம் சொல்கிறேன். அதனால் வெறும் 2 எக்ஸசைஸ்லேயும் உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். மொரோவர் நீங்கள் வந்துட்டு இப்போ குவார்ட்டர்லி, காலாண்டு, அரையாண்டு இதெல்லாம் கடந்து போகிறப்ப வந்துட்டு உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் தான் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும், ஓகேவா? இன்னொரு விஷயம், இந்த வருஷம் மோஸ்ட்லி ஆன்லைன் கிளாஸஸ் தான் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. 4வது அலை வந்து வெகு வேகமாக பரவிட்டு இருக்கு. அதனால் தமிழ் மீடியம் பசங்கள் இந்த வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த என்னுடைய வீடியோஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்கூலாக யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அகெயின் எனக்கு டெலிகிராமில் ரீச் பண்ணுங்கள், நான் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு பார்க்குறப்ப, போன வீடியோவில் ஐ திங்க் ஒரு சம் பார்த்தோம், இந்த முதல் சம் வந்து நம்ம பார்த்தோம், இந்த சம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம 2வது சம் பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுவோன்னா, அணிகளுக்கு ஏறுபடி வடிவத்தை பயன்படுத்தி அணித்தரம் காண்கின்றாங்க. ஏறுபடி வடிவம்னா ரோ எக்லன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே கொஷினில் ரோ ரிடக்ஷன் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க, அது எக்லன் மெத்தடை தான் குறிக்குது, ஓகேவா? இங்கிலீஷ் மீடியம் சரியாக புரிஞ்சுக்கோங்க. ரோ ரிடக்ஷன் எங்கேயும் தேடாதீங்க, ரோ எக்லனை தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, வழக்கம் போல் நம்ம கழிச்சுட்டு ஒரு எக்லன் கான்செப்டை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ முதல் நம்பர் ஒரு நம்பர் இருக்குது, 1 இருக்குது. அப்போ அதுக்கு கீழே அடுத்த ஒரு பூஜ்ஜியமற்ற நான் ஜீரோ எண் அதோடைய வலது பக்கத்தில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இதுக்கு கீழே இருக்கிற எல்லா எண்களையுமே நம்ம ஜீரோ ஆக்கணும், ஓகே? முதல்ல 3-ஐ ஜீரோ ஆக்கலாம். 3-ஐ ஜீரோ எப்படி ஆக்குறோன்னா, இது வந்து உங்களுடைய ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3, இது ரோ 4. ரோ 2 எடுத்து 3 மடங்கு R1 எடுத்துக்கிறேன், இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன், R2-3R1, ஓகேவா? இதை போட்டுட்டு இந்த நம்பரை ஜீரோ ஆக்குறேன். எப்படி ஆகுது, ஒரு மட்டும் நான் போட்டு காட்டுறேன். R2 மதிப்பு இங்கே வந்து 3-3 மடங்கு R1 மதிப்பு இங்கே 1. ஸோ 3-3 வந்து 0 ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் அடுத்ததுக்கும் நான் ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு ஆக்ஷன் பண்ணுறேங்கன்னா, அது என்டையர் நிறைக்கும் பண்ணும், மொத்த ரோவுக்குமே பண்ணும், மொத்த ரோவுக்குமே அந்த ஃபார்முலா போட்டிருக்கேன், கழிச்சிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன், இந்த நம்பர்லாம் ஜீரோ ஆக்கணும். ஸோ முதல்ல இதை ஜீரோ ஆக்குறேன். ஜீரோ ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், R3-R4 கழிக்கிறேன். ஸோ 1-1 ஜீரோ ஆகிடும். -2 -1 இருக்குது. ஸோ -1 -1 +1 ஆகிடும். -2 +1 கூட்டினீங்கன்னா 2-1 போச்சுன்னா 1 வரும். -9 பெரிய நம்பரில் இருக்குது. ஸோ -1. ஸோ அந்த மாதிரி தான் இந்த 3 நான் எடுத்திருக்கேன். இதனால ஜீரோ கிடச்சிச்சு. இப்போ அடுத்து அதே மாதிரி இதையும் பண்ணணும். இதை பண்ணுறதுக்கு முதல்ல ஆர்டர் மேட்ரு கிடையாது, அல்டிமேட்டாக இதுக்கு கீழே இருக்கிற நம்பர், இந்த நம்பர் இது ஜீரோவாக இருக்கணும். இதுக்கு கீழே -7 ஃபஸ்ட்டு பூஜ்ஜியமற்ற நம்பர் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த 2 நம்பர், இந்த 5 நம்பரையும் ஜீரோ ஆக்குறது தான் நம்ம லட்சியம். அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த நம்பர் நான் ஜீரோ ஆக்க ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ஆக்கிட்டு கூட வரலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ இதை நான் ஜீரோ ஆக்க ட்ரை பண்ணுறேன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே ஜீரோ ஆகிடும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா எப்படின்னா, இதை ஜீரோ ஆக்குறோன்னா இந்த ரோ R3-ஐ 7 பெருக்கிக்கிறேன். அப்போ -1 7 பெருக்குன்னா -7 வந்துடும். இங்கே ஆல்ரெடி ஒரு -7 இருக்குது. அப்போ முன்னாடி இருக்க ரோவோட மைனஸ் பண்ணுறோம். ஸோ -7, இது -1 ப்ளஸ் ஆச்சுன்னா +7 ஆகிடும், இது 0 ஆகிடும். அதன் மூலமாக இதை ஜீரோ ஆக்கிட்டேன். இந்த நம்பரையும் இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க, இங்கே இருக்கிற இந்த ஃபார்முலா வச்சு. அதே மாதிரியே நம்ம மீதி 2 ஜீரோஸும் இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். இது இதான் வரணும்லாம் அவசியம் கிடையாது, எனக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு இந்த ஃபார்முலா வச்சு, ஓகேவா? ஸோ அல்டிமேட்டாக இந்த 1க்கு கீழே இருக்க எல்லா நம்பருமே ஜீரோ ஆகிடும். 1க்கு வலது பக்கத்தில் இருந்தால் நம்பர் ஆரம்பிக்கிறோம், கரெக்டு. அதே மாதிரி -7 வலது பக்கத்தில் இருந்தால் நம்பர் ஆரம்பிக்கிறோம், கரெக்டு. ஸோ இப்போ இதில் வச்சு பார்க்குறப்ப டயக்னலாக பாருங்கள். ஸோ இந்த பக்கம் 3 நம்பர் இருக்குது, இந்த பக்கம் 2 நம்பர் இருக்குது, இந்த பக்கம் 1 நம்பர். அதிகபட்சமாக எத்தனை நம்பர் இருக்கோ அதுதான் உங்களுக்கு ரேங்க். இல்லை நீங்கள் ரேங்க் கண்டுபிடிக்கிறோன்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 4×3 அணி. நமக்கு குறைந்தபட்சம் 3×3 எடுத்து போட்டால் தான் நம்ம அணிக்கோவை கண்டுபிடிக்க முடியும், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியும்.
அப்போ இதில் வந்து நான் ஒன்று டூவு மைனஸ் ஒன் எடுக்கிறேன், ஜீரோ அதாவது இதை மட்டும் எடுத்து அணியை மட்டும் எடுக்கிறேன், மைனஸ் ஒன்று மைனஸ் ஜீரோ மைனஸ் ஏழு அஞ்சு ஜீரோ ஜீரோ ஒம்பது. இது நீ போட்டின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று மைனஸ் அறுபத்தி மூணு மைனஸ் ஜீரோ மைனஸ் ரெண்டு ஜீரோ மைனஸ் ஜீரோ மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ஜீரோ. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் அறுபத்தி மூணில் ஜீரோ போச்சுன்னா மைனஸ் அறுபத்தி மூணு பெருக்கல் ஒன்று மைனஸ் அறுபத்தி மூணு தான். இது ஜீரோ ஆகிடும், ஏன்னா ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ, ரெண்டால் ஜீரோ பெருக்கினா ஜீரோ ஆகிடும், ஒன்றால் ஜீரோ பெருக்கினா ஜீரோ ஆகிடும். ஸோ இதை வந்து ஒரு பூஜ்ஜியமற்ற எண். அப்போ ரெண்டு மூணு பெருக்கல் மூணில் எனக்கு வந்து பூஜ்ஜியமற்ற எண் கிடச்சிருக்கு. அப்போ இதோடைய ரேங்க் வந்து மூணு. டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்டில் நான் இங்கே சொன்ன மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்த சம் வந்துட்டு அதே மாடல் தான், இங்கே தேர்ட் சம் போட்டிருக்கேன். வழக்கம் போல் இந்த எண்ணை ஃபஸ்ட்டு ஜீரோ ஆக்குங்க. இந்த ஃபார்முலா அப்படி போட்டோன்னா இந்த எண் ஜீரோ ஆகிடும். இது ஃபார்முலா நீங்கள் நீங்களே யோசிக்கலாம், இந்த நம்பரை எப்படி ஜீரோ ஆக்க முடியும். ஒன்று இதை வந்து இது ஆர் ஒன் இது ஆர் டூ இது ஆர் த்ரீ, இதை வந்து நான் மூணால் பெருக்கணும்னா மூணு டைம் ஆர் டூ மைனஸ் ரெண்டு டைம் ஆர் த்ரீ. இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா மூணு டைம் ஆர் டூன்றப்ப மூணு டைம் ஆறு ஆர் டூ என்ன, மூணு டைம் ரெண்டு ஆறு மைனஸ் ரெண்டு டைம் மூணு ஆறு ஈக்குவல் டு ஜீரோ தான் வரப்போகுது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் கண்டுபிடிக்கலாம். நான் வேறு ஒரு ஃபார்முலா போட்டு பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆர் டூவையும் ஆர் த்ரீயும் வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். ஆர் டூ ரெண்டு டைம் ஆர் த்ரீ எடுத்துக்கிட்டேன். ஸோ டூ மைனஸ் டூ ஜீரோ ஆகிடும். ஸோ எந்த ஃபார்முலாவோட எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எது இதில் இந்த மொத்த இதை ஜீரோ கொண்டு வரும்னு பாருங்கள். அதே சமயத்தில் அந்த ஃபார்முலாவை எடுத்து இந்த மொத்த ரோக்குமே நீங்கள் அப்ளை பண்ணணும், கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இதுக்கு கீழே இருக்கிற நம்பரையும் ஜீரோ ஆக்கணும். அதுக்கு நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன், ஜீரோ ஆகிடுச்சு. இப்போ மூணு கீழே இருக்கிற ரெண்டு நம்பரும் ஜீரோ ஆகிடுச்சு. அடுத்து மைனஸ் ஒன்றுக்கு பாருங்கள், மைனஸ் ஒன்றுக்கு இங்கே இதுதான் நம்பர் ஆரம்பிக்கணும். அப்போ இந்த மைனஸ் டூவையும் ஜீரோ ஆக்கணும். அதுக்கு நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்குறப்ப இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ ஷார்ட்கட் பாருங்கள், முதல்ல டயகனலில் பாருங்கள், இந்த பக்கம் ரெண்டு நம்பர் தான் இருக்குது, மூணு மைனஸ் ஒன்று. ஜீரோவை கவுண்ட் பண்ணாதீங்க. இங்கே மைனஸ் எட்டு ஏழு நாலு மூணு நம்பர் இருக்குது, அஞ்சு ஒரு நம்பர் தான் இருக்குது, ரெண்டு. ஸோ மூணு நம்பர் இந்த இதில் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் அணி வந்து மூணாக இருக்கும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதோடைய அணியோடைய ஆர்டர் வந்துட்டு ஃபோர் பெருக்கல் மூணு, நாலு நிறை மூணு நிரல் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வச்சு அணிக்கோவை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ மூணு பெருக்கல் மூணு எடுங்க. இதில் ஏதாவது ஒரு மூணு நம்பர் சேர்த்துக்கோங்க. இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கோனா கண்டிப்பாக ஜீரோ தான் வரப்போகுது. ஏன்னா கடைசி வரிசை ஜீரோவாக இருக்கிறதுனால நீங்கள் அணிக்கோவை கண்டிப்பாக ஜீரோ வரும். ஷார்ட்கட்டு நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் எங்கேயாவது ஒன் வேர்டு கேட்குறாங்கன்னா கண்ணம் இதுக்கு ஒரு சம்மே எங்கேயாவது எக்ஸாமில் கேட்குறாங்க, ஒரு போட்டித் தேர்வில் கேட்குறாங்கன்றப்ப கடைசியாக கடைசி வரிசை கடைசி நிறை கடைசி ரோ ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த அணி அந்த அணியோட டிட்டர்மினன்ட் இல்லைனா அணிக்கோவே ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ அது வேணாம். அப்போ இதை எடுத்து பார்ப்போம். நீங்கள் ஜீரோ வர வரைக்கும் வேறு வர காம்பினேஷனில் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். இதை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஜீரோவாக வர வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மைனஸ் எட்டு அஞ்சு ரெண்டு மைனஸ் ஒன்று ஏழு ஜீரோ 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 மைனஸ் நாலு. இதுக்கு நீங்கள் அணிக்கோவை எடுத்தீங்கன்னா மைனஸ் எட்டு மைனஸ் இருபத்தெட்டு மைனஸ் ஜீரோ மைனஸ் அஞ்சு நாலு மைனஸ் ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ஜீரோ மைனஸ் ஜீரோ. இதில் பார்க்குறப்ப எட்டும் இருபத்தெட்டும் பெருக்கினீங்கன்னா வந்துட்டு எட்டு அறுபத்தி நாலு எட்டு 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 ரெண்டு பதினாறு பதினாறு ஒரு ஆறு இருபத்தி ரெண்டு. ஸோ இரநூத்தி இருபத்தி நாலு மைனஸும் மைனஸும் பெருக்குன்னா ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் இருபது. ஸோ இதோடைய மதிப்பு வந்து இரநூத்தி நாலு. இது பூஜ்ஜியமற்ற எண் தான். அப்போ மூணு பெருக்கள் மூணில் தான் எனக்கு எனக்கு தரம் தெரிஞ்சிருக்கு. அப்போ ரேங்க் என்ன வரும், மூணுன்னு வரும். அதுதான் இங்கே மூணு போட்டிருக்கோம். ஓகேவா, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்முலாவை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியும், நான் ஷார்ட்கட் என்ன, உங்களுக்கு ரோக்லைன் முறைப்படி இல்லைன்னா இயற்படி வடிவத்த முறைப்படி இந்த நம்பருக்கு கீழே எந்த நம்பருமே இருக்கக்கூடாது, ஜீரோவாக தான் இருக்கணும். இதுக்கு கீழே உங்களுக்கு இதுக்கு பூஜ்ஜியமற்ற எண் எங்கே ஸ்டார்ட் ஆகணும்னா மூணுக்கும் வலது பக்கத்தில் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த நம்பருக்கான நம்பர் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும், இந்த நம்பர் ஜீரோவாக இருக்கணும். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஃபார்முலா போடுங்க, நீங்களே சொந்தமாக ஃபார்முலா உருவாக்கணும். ஸோ பின்வரும் அணிகளுக்கு காஸ் ஜார்டன் நீக்கல் முறைப்படி நேர்மாறு காண்க. காஸ் ஜார்டன் முறைப்படி நம்ம பார்த்துருக்கோம், நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ காஸ் ஜார்டனில் என்ன பண்ணுவோம், ஏ இதை எடுத்துக்குவோம், இந்த அணியை நம்ம ஃபார்முலாலாம் போட்டு ஐயா மாற்றுவோம். இது மாற்றுறப்ப இது வந்து என்னவாகிடும்னா ஏ இன்வர்ஸாக மாறிடும், நேர்மாறாக மாறிடும்,
இது வந்துட்டு ஞாபகம் இல்லைனா போன ஐ திங்க் 16வது 17வது வீடியோவில் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அங்கே நான் இது விளக்கமாகவே நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த முறைப்படி இப்போ நம்ம பண்ணுவோம். இந்த இதுதான் ஃபார்முலா. இங்கே ரெண்டு நம்பர் ரெண்டு பேருக்கள் ரெண்டு தான் இருக்கிறதுனால என்னுடைய ஊரலங்க அணி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I2 வச்சுக்கிறேன், 1001. அப்போ முதல்ல இந்த நம்பரை நான் 1 ட்ரை பண்ணுறேன். அப்போ இதை 1 ஆக்கணும்னா என்ன பண்ணுறேன்னா இதை மொத்தத்தையுமே 1/2 பெருக்கிறேன். அப்போ பெருக்கிறப்ப என்ன ஆகும், ரெண்டு பெருக்கள் 1/2, இது வந்து -1 பெருக்கள் 1/2 ஆகிடும். கீழே எந்த மாற்றமும் இருக்காது. 5 2 5 2 அப்படி போட்டிருக்கேன். இப்போ இது இதுவும் ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா இது 1 ஆகிடும். இங்கே -1 1/2 பெருக்கினீங்கன்னா -1/2 வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் பெருக்கணும். ஸோ 1/1 1/2 பெருக்கினா 1/2 வந்துடும். 0 1/2 பெருக்கினீங்கன்னா 0 வந்துடுச்சு. மற்றதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த நம்பரை நான் 0 ஆக்கணும். இதை 0 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த 5 மேலக்கிற ரோவை வந்து 5 பெருக்கி கழிக்கிறேன். ஸோ R2 இந்த ரோ 5 மேலக்கிற ரோ R1 5 பெருக்கி கழிக்கிறேன். அப்போ என்ன ஆகும், 5 - 5 0 ஆகிடும். இங்கே வந்து -2 அப்படியே வந்து போட்டுக்கலாம். ஆனால் R2க்கான மதிப்பு -1/2 × 5. இது எப்படி வந்து மாட்டி சொல்கிறேன், இந்த மட்டும் பாருங்கள். R2 உடைய மதிப்பு வந்து -2 - 5 பெருக்கல் -1/2. -ஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ -2 + 5/2 அப்படின்னு இங்கே வந்துருக்கு. அது இங்கே பார் ஸ்டெப்ஸில் இருக்குது. அதே மாதிரியே இங்கே உள்ளேயும் மாற்றுறோம். மாற்றுறப்ப என்னாவது 1 - 2 அப்படியே இருக்குது. கீழே வந்துட்டு இது 0 ஆகிடுது. இதை வந்து -2 2 பெருக்கினேன்னா -4 ஆகிடும். இங்கே ஒரு 5 இருக்குது. ஸோ -4 - 5 போச்சுன்னா 1 வரும், 1/2. அதே மாதிரி தான் இதையும் 0 -5/2 போச்சுன்னா -5/2 தான் இருக்க போகுது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து 1 ஆக்குவோம். இதை 1 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணோம், ஸோ நீங்கள் இதை இப்போ இதை 1 ஆக்கலாம் இல்லைனா இதை 0 ஆக்கலாம். உங்கள் விருப்பப்படி எதை வேணாலும் பண்ணலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் முதல்ல 0 ஆக்கியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் R1 R2 கூட்டுறேன். ஸோ 1 + 0 வந்து 1 ஆகிடுச்சு. -1/2 +1/2 கூட்டினீங்கன்னா 0 ஆகிடும். இது எல்லாம் அப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 -5/2 போட்டிங்கன்னா -4/2 வரும். 0 - 1 கூட்டினா 1 வரும். மீதி நம்பர்ஸ்லாம் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ கடைசியாக வந்துட்டு இதை வகுத்தினா என்ன வரப்போகுது, 1 0 0 1 இங்கே அப்படியே இருக்குது. சரி, அடுத்த ஸ்டெப்பில் இந்த 1/2 வந்து 1 ஆக்கணும். ஓகேவா? அப்போ இந்த ரோவை நான் 2 பெருக்கிறேன். R2 = 2 R2. அப்போ 2 × 0 வந்துட்டு 0 ஆகிடும். 1/2 × 2 வந்துட்டு 1 ஆகிடும். இங்கே அதே மாதிரி இந்த இங்கே 2 பெருக்கணும், கேன்சல் ஆச்சுன்னா -5 வரும். இங்கே வந்துட்டு 2 பெருக்கிறப்ப 2 ஆகிடும். இந்த மாதிரி அமைப்பு. ஸோ இது பார்க்குறப்ப இப்போ உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக இருக்கும், ஓரளவு மேட்ரிக்ஸ் ஆகிடும். மீதி வேல்யூனா அப்படியே எடுத்து நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ இதுதான் என்னுடைய நேர்மாறாக வரும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம அடுத்த சம பட போகிறோம். அடுத்த சமில் 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. இது 3 × 3, இதுவும் 3 × 3. ஸோ வழக்கம் போல் I3 எடுங்க. I3யோட வடிவம் எப்படி இருக்கும், ஃபார்முலா போட்டு வழக்கம் போல் இந்த நம்பர் 0 ஆக்குங்க, இது 0 ஆக்குங்க, இதை 1 ஆக்குங்க, இது 0 ஆக்குங்க, இது 0 ஆக்குங்க, இதை 0 ஆக்குங்க, இது 1 ஆக்குங்க, இது 1 ஆக்குங்க. நான் யூஸ் பண்ணது ஃபார்முலா, நான் 6 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு தடவை இதை ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். ஓகேவா? ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப எளிமையாக தான். அந்த ஃபார்முலாவில் என்ன இருக்கோ அப்படியே பண்ணுங்கள். அவ்வளோதான். R2 - R1 என்ன, இதையும் இதையும், இது R2 இது R1 ரெண்டையுமே கழிக்க போகிறேன். கழித்து நம்பர் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப யோசிக்க வேணாம். இந்த 6 ஃபார்முலா போட்டு முடிக்கிறப்ப உங்களுக்கு இந்த அமைப்பு கிடைக்கும். ஸோ இதை வந்து உங்களுடைய I3, மீதி வந்து உங்களுடைய A-inverse இருக்கும். ஓகேவா? எக்ஸசைஸ்க்கான கடைசி சம் இது. இது வந்து 3வது சம் போட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான சம் கூட, நிறைய தடவை இதை கேட்டிருக்கிறாங்க. இது நல்லா பார்த்துக்கோங்க. 1 2 3 2, இது வழக்கம் போல் 3 × 3 இருக்குது. ஸோ ஒரு I3 அணியை எடுத்துக்கிறேன், மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். வழக்கம் போல் இதை 1 இருக்குது, இதில் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இதை வந்து நீங்கள் வந்து 0 ஆக்குங்க, இதை 0 ஆக்குங்க, இதை வந்து 0 ஆக்குங்க, இதை 1 ஆக்குங்க, இதை 0 ஆக்குங்க, 0 0 1. ஸோ கடைசியாக இது எப்படிவா பரிமாற்றம் அடையணும்னா 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ நம்ம முன்னையே பார்த்த மாதிரி ஒரு ஒரு ஃபார்முலாவும் எடுத்து போடுங்க. இங்கேயும் நான் கிட்டத்தட்ட 8 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், மைனஸ் ப்ளஸ்லாம் கொஞ்சம் கவனமாக போடுங்க. இந்த 8 ஃபார்முலா போட்டு நீங்கள் டெரைவ் பண்ணுறப்போ
உங்களுடைய அலகு அணி வந்துட்டு இப்படி ஆகிடும், மீதி இருக்க அணி வந்து உங்களுடைய ஏ இன்வெர்ஸாக இருக்கும். இந்த ஃபார்முலாவில் ஸ்டில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த சம்பளம் ஆரம்பிக்காதீங்க, சாரி மறுபடியும் ஒரு நாலு வீடியோ பின்னாடி போங்க. எப்படி அதை பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியுது. ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே R1, R2, R3 மூணு நிறைகளை மட்டுமே எல்லா கால்குலேஷனும் பண்ணியிருக்கேன். இது உங்களுடைய R1, இது உங்களுடைய R2, இது உங்களுடைய R3. இதை வச்சுட்டு மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி அப்படியே விளையாடி விளையாடி இந்த அமைப்பு இந்த செட்டப்பில் கொண்டு வரேன். ஸோ இந்த அணி வந்து இதுவாக மாறுறப்ப இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் உங்களுடைய நேர்மறா இருக்கும் அப்படின்றாங்க. இவ்வளோதான் இந்த எக்ஸசைஸு. இந்த சம்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு புக்கில் எவ்வளோ தூரம் இருக்கும் இல்லை கிளாஸில் எவ்வளோ தூரம் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. முக்கியமாக தமிழ் படி பசங்க சம்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு சின்ன தப்பு சின்ன கரெக்ஷன் சின்ன டவுட்டாக இருந்தால் கூட கண்ணை மூடிட்டு கேளுங்க, என்ன தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் இந்த சம் நீங்கள் புரிஞ்சு போட்டிங்கன்னா ஒரு 5 மார்க் க்வெஸ்சன் கண்டிப்பாக உங்களுக்கு அட்டன் பண்ண முடியும். சம்ஸ் நல்லா பாருங்கள். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ரீச் ஆகட்டும். ஆன்லைன் கிளாஸ் தான் 90% இருக்கும், அதனால் அந்த டைம்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி படிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.